ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். இந்தியாவின் ப்ராஜெக்ட் சுதர்சனா சக்கரா ஆகஸ்ட் 15, 2025 இந்தியாவின் ஓன் ஐன்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ப்ராஜெக்ட் சுதர்சன சக்கராவை நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னு மோடி அவர்களால் அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. இந்த ப்ராஜெக்ட் சுதர்சன சக்கரா அப்படிங்கிறது இந்தியாவின் பல அடுக்கு பாதுகாப்பு கவசம். இதை டிஆர்டிஓ எடுத்து நடத்திக்கிட்டு வராங்க. அதுக்கு தேவையான மிசைல்ஸ், நெட்ஒர்க்ஸ் அப்படிங்கிற கோர் டெக்னிக்ஸை டிஆர்டிஓ ஆனது இப்போ உருவாக்கிட்டு வராங்க. இதோட டெட்லைன் அப்படிங்கிறது 2035 அப்படின்னு டிஃபென்ஸ் செய்யப்பட்டிருக்கு. இது மாதிரி கோர் காம்போனன்ட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை நம்ம உருவாக்கிட்டு இருக்கும்போது இந்தியாவின் இந்த ஓன் ஐன்ட்ரோம் ப்ராஜெக்டில் நாங்களும் சேர்ந்துக்க விரும்புகிறோம் அப்படின்னு உள்ளே வராங்க இஸ்ரேல். இஸ்ரேல்னால இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்புக்கு எப்படி உதவ முடியும், குறிப்பாக இது மாதிரி டோம் ஸ்ட்ரக்சருக்கு எப்படி அவங்களுடைய உதவிகள் நமக்கு உதவும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் காணொலியில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியா இஸ்ரேலை அனுமதிச்சாங்களா? இந்த காணொலியில் அதற்கான விடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்பவும் ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைசிங்காக இருக்குது இந்த ஒரு செய்தியானது. இன்றைக்கான காணொலியில் அதை தான் பார்த்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். இது இந்திய டிஃபென்ஸ் அப்டேட் சீரிஸ். லெட்ஸ் டைவ் இன் டு இட் நண்பர்களே. ப்ராஜெக்ட் சுதர்சன சக்ரா அப்படிங்கிறது எதிரிடம் இருந்து வரும் எல்லா வகையான வான்வெளி அச்சுறுத்தல் தாக்குதல்களையும் தடுத்து இடைமறித்து தாக்குவது தான் இந்த ப்ராஜெக்ட் சுதர்சன சக்ராவுடைய முக்கிய அம்சம். பட் இது இதோட நிற்கிறதே இல்லை. தேவைன்னா ப்ரீ எம்ப்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணவும் இதனால் முடியும். இதை மூணு லேயராக பிரித்து அந்த மூணு லேயருக்கும் தேவையான வெப்பன்ஸ், நெட்ஒர்க்ஸ், மிசைல்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கி அந்த நெட்ஒர்க்ஸ், வெப்பன்ஸ் அண்ட் மிசைல்ஸை எல்லாமே ரேடார்ஸுடன் இன்டெகிரேட் பண்ணுவது தான் இதோடைய மெயின் அப்ஜெக்டிவே. இதில் இருக்கும் அந்த மூணு லேயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னர் லேயர், மிடில் லேயர் அண்ட் ஹை ஆல்டிடியூட். இதுதான் அந்த மூணு லேயராக பிரித்து அதற்கான மிசைல்ஸ் அண்ட் நெட்ஒர்க்ஸ் எல்லாமே செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னர் லேயர் அதாவது க்ளோஸ் டிஸ்டன்ஸ் டிஃபென்ஸ் பண்ணுவதற்காக வி ஷாட்ஸ், டிஇடபிள்யூ டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ், ஆன்டி ட்ரோன் கன்ஸ், இது மாதிரியான சிஸ்டம்களை இன்டெகிரேட் பண்ணி அதை ஒரு லேயராக உருவாக்குவாங்க. இதே லேயர் ஒன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். மிடில் லேயர் அதாவது ஏரியா டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 70-100 கிலோமீட்டர் வரை பாதுகாக்கிறதுக்காக பராக்கெய்ட், ஆகாஷ் மிசைல்ஸ் மற்றும் எம்ஆர்எஸ்ஐஎம்ஸ் உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய மிசைல் அது. இந்த மிசைல்களை கொண்டு லேயர் டூ அப்படிங்கிறத உருவாக்குவாங்க. இந்த லேயர் டூவை கொண்டு போய் லேயர் ஒன் கூட கனெக்ட் பண்ணுவாங்க. மூணாவது அவுட்டர் லேயர் அதாவது ஹை ஆல்டிடியூட் டிஃபென்ஸுக்காக 400 கிலோமீட்டரில் ப்ராஜெக்ட் கூஷா மற்றும் நம்மளுடைய S-400 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்மை கொண்டு உருவாக்க போகிற லேயர். ப்ராஜெக்ட் கூஷா அப்படிங்கிறது உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம். M1, M2, M3 அப்படிங்கிற மூணு ரக மூணு லேயருக்கு தேவையான இன்டர்செப்டர்ஸ் அதில் நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ப்ராஜெக்ட் கூஷா ப்ளஸ் நம்மளுடைய S-400 சிஸ்டம்ஸ் இதை கொண்டு உருவாக்கப்படும் லேயர் தேர்ட் லேயர். இந்த தேர்ட் லேயரை லேயர் ஒன், லேயர் டூ இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அது கூட நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ மூணு லேயரும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்ட் பண்ணி அதை கம்யூனிகேட் பண்ண வச்சு அந்த மூணு லேயரையும் கொண்டு போய் நம்மளுடைய ரேடார் மற்றும் நம்மளுடைய ஐஏசிசிஎஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ண வைப்போம். இதுதான் ஒருங்கிணைக்கப்பட்ட பல அடுக்கு பாதுகாப்பு கவசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக சுதர்சன சக்கரம் அப்படிங்கறதுடைய ஓவர் வியூ என்ன அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்ப இஸ்ரேல் அப்படின்னு பார்த்தோம்னா உலகின் அதிநவீன டிஃபென்ஸ் சிஸ்டம் ஐன்ட்ரோம் அப்படிங்கிற ஒன்று அவங்க பயன்படுத்திக்கிட்டும் அதை அப்கிரேட் பண்ணிக்கிட்டும் அவங்க வராங்க. அவங்களுடைய டேவிட் ஸ்லிங்காக இருக்கட்டும், ஏரோ மிசைல்ஸாக இருக்கட்டும், பேட்ரியட் மிசைல்ஸாக இருக்கட்டும், அயன் பீம் அப்படிங்கிற டெக்னாலஜி அவங்க அதில் ஆட் பண்ணதாக இருக்கட்டும், அவங்களுடைய அயன் டோம் அப்படிங்கிறத அவங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. காசா, ஹிஸ்புல்லா மற்றும் ஈரானுக்கு எதிராக நடந்த சந்தையில் இந்த அயன் டோம் எந்த அளவுக்கு சிறப்பாக அவங்களுக்கு செயலாற்றுனது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். வி ஆர் விட்னஸ். ஆகஸ்ட் 15 நம்ம மோடி இது மாதிரி எங்களுக்கான அயன் டோம் மாதிரியான ஸ்ட்ரக்சரை நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னு அறிவித்த பிறகு இஸ்ரேல் வராங்க. நீங்கள் உங்களுடைய ஐன்டோம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்குறீங்க, அதற்கு உதவி பண்ண நாங்களும் உள்ளே வரலாமா அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டோடு அவங்க வராங்க. சப்போஸ் அவங்கள நம்ம ஒத்துக்கிற பட்சத்தில் எக்ஸிஸ்டிங் சக்ஸஸ்ஃபுல் ஐன்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரின் கோர் காம்போனன்ஸாக இருக்கக்கூடிய நெட்ஒர்க்ஸ், சைபர் டிஃபென்ஸ், இன்டெகிரேட்டட் டிசைன் லேயர்ஸ் அண்ட் இன்டெகிரேட்டட் டிசைன் அல்காரிதம்ஸ் அப்படிங்கிறத எல்லாமே நம்மளால படிச்சுக்க முடியும். எக்ஸிஸ்டிங்காக அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கக்கூடிய சிஸ்டம், அதோடைய இந்த கோர் கான்செப்ட் எல்லாத்தையுமே நாம் உருவாக்கக்கூடிய ஐன்டோம் சுதர்சன சக்கராக்கு நாம் பயன்படுத்திக்க முடியும். அவங்க கொடுக்குறாங்க, அதனால் அதை வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நமக்கு அவசியம் இல்லை. அதை கொடுக்குறாங்கன்னா அதை படித்து நமக்கேற்ற மாதிரி அதை மாடிஃபை பண்ணி கஸ்டம் டெய்லர் பண்ணி நம்மளுடைய சுதர்சன சக்கரால் அதை நம்மளால் பொருத்திக்க முடியும். இது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரிவிலேஜ். நவம்பர் 24, 2025 இந்தியாவின் உயர்மட்ட குழு இஸ்ரேலுக்கு பயணிச்சாங்க பாதுகாப்பு துறைக்கு தேவையான ஒப்பந்தம் போடுறதுக்காக. இதற்காக இஸ்ரேலின் முக்கிய நிறுவனங்களான ரஃபேல், ஐஏஐ போன்ற நிறுவனங்களுடன் டிஃபென்சிவ் மெக்கானிசம் அதோடைய டிஓடி வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை இவங்க போட்டிருக்காங்க, எம்ஓயு.
அதை சைன் பண்ணியிருக்கிறாங்க. எது மாதிரியான எம்ஓயு என்னென்னலாம் வாங்குறாங்க அப்படிங்கிறது கிளாஸிஃபை பண்ணப்படலை. பட் லீக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, டிஃபென்சிவ் மெக்கானிசம் தேவையான மிசைல்ஸ், ஏஐஸ், சைபர் செக்யூரிட்டி, இதற்கு தேவையான ஒப்பந்தங்கள் எல்லாத்தையுமே இஸ்ரேலுடன் இந்தியா போட்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. இட் ஆல்மோஸ்ட் சூட்ஸ் அவர் சுதர்சனா சக்ரா. இந்த ஒப்பந்தமானது நேரடியாக இந்திய அரசாங்கமுடன் போடப்பட்டிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் சுதர்சனா சக்ராவை ஆப்ரேட் பண்ணுறது, அதில் வந்து அதை கொண்டு போகிறது அப்படிங்கிறது டிஆர்டிஓ தான். ஸோ அவங்களுடன் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பது அப்படிங்கிறது நேரடியாக ப்ராஜெக்ட் சுதர்சனா சக்ராவில் இஸ்ரேலின் சில முக்கிய நிறுவனங்களை நம்ம உள்ளே கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் நமக்கு எடுத்துக்காட்டுது. ஓகே, உலகின் தலை சிறந்த பாதுகாப்பு கவசத்தை கொண்ட இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேலின் சில முக்கிய நிறுவனங்களுடன் நம்ம போட்டிருக்கும் இந்த எம்ஓயு காரணமாக அவங்களுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் லைக் இப்போ அயன் பீம் அப்படிங்கிற ஒன்று அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த அயன் பீமுக்கான டெக்னாலஜி டிஇடபிள்யூ வெப்பன்ஸோட டெக்னாலஜி நமக்கு கிடைக்கப்பெறும். அதாவது இன்டெகிரேட்டடாக எப்படி நம்ம டிஇடபிள்யூ டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டெக்னாலஜி நமக்கு கிடைக்கும். ஸ்மால் ட்ரோன்ஸ், இந்த குறுகிய ரக ட்ரோன்களை அழிக்கிறதுக்கான டெக்னாலஜி, ஏன்னா சின்ன சின்ன ட்ரோன்ஸ்க்கு நமக்கு ஆகாஷ் மாதிரியான சாம்சையோ விஷாட்டையோ பயன்படுத்திக்கிட்டு இருக்க முடியாது பொழுது நிற்கும். ஸோ அதை எப்படி ஆப்டிமைஸ்டாக அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற டெக்னாலஜி நமக்கு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்கக்கூடிய நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல்ஸ்லேருந்து ஹைப்பர்சோனிக்ஸ் மிசைல்ஸ் வர எப்படி நடு ஒன்லியை வச்சு தவிடுபடி ஆகிறது அப்படிங்கிற இன்டர்செப்ஷனுங்கிற வித்தையை நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க இந்த ஒரு எம்ஓயு மூலியமாக இஸ்ரேலின் நிறுவனங்கள் மற்றும் இஸ்ரேல். இது ஏதோ நம்ம எம்ஓயு போட்டு அவங்ககிட்ட இருந்து வாங்குகிறோம் அப்படிங்கிற கணக்கு இல்லை. அவங்க கூட எம்ஓயு போட்டதே அவங்ககிட்ட இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி அவங்க அறிவை வாங்குறதுக்கு தான். இதை நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும். ஏன்னா வி ஆர் நாட் பர்ச்சேசிங், வி ஆர் டெவலப்பிங். இவ்வளோ வழினா வந்து இதெல்லாம் நாங்கள் தரோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறதுக்கே இஸ்ரேல் நான் முட்டாளா இல்லையா? ஆக்சுவலி தே ஆர் டூயிங் தேர் பிஸ்னஸ். இஸ்ரேல் இந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ எப்படி இந்த சுதர்சன சக்கரால S-400 அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமானது முக்கிய புள்ளியாக இருக்கும், அதே மாதிரி இந்தியாவின் ப்ராஜெக்ட் சுதர்சன சக்கரால இஸ்ரேலின் ஒரு சில ஆயுதங்கள் அவங்களுடைய மிசைல்ஸ் ஒரு முக்கிய புள்ளியாக செயலாற்றணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க. ஸோ அவங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த இன்டெகிரேட்டட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் சிஸ்டம்ஸ் அண்ட் நெட்ஒர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர்ஸ், ஏஐ கேப்பபிள் மிசைல்ஸ், இது எல்லாத்துலேயுமே ஏதோ ஒன்றில் அவங்களுடைய மிசைல்ஸ் இன்டர்செப்டர்ஸ் அப்படிங்கிறத அவங்க உள்புகுட்டணும், அவங்களுடைய பிஸ்னஸ் அதுக்குள்ளே கொண்டு வரணும், இந்தியாவுக்கு அவங்களுடைய மிசைல்ஸை வித்துடணும் அப்படிங்கிற ஒன்றை அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதை பேஸாக வச்சு தான் இது மாதிரி இந்தியாவின் சுதர்சன சக்கராங்கிற இன்டெகிரேட்டட் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு வராங்க. ஸோ உள்ளே எதுவும் இல்லாமல் இவங்க நேரடியாக வரல, உள்ளே மிகப்பெரிய பிஸ்னஸ் இவங்க வச்சுருக்கிறாங்க. அந்த பிஸ்னஸுக்காக தான் நவம்பர் 24 இந்தியா போய் ஒப்பந்தமானது போட்டாங்க இஸ்ரேலுடன். இந்தியாவின் பல அடுக்கு பாதுகாப்பு கவசமான சுதர்சன சக்கரால இஸ்ரேலின் கை உள்ள வருது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சக்சஸ்ஃபுல் லேயர் டிஃபென்சிவ் மெக்கானிசம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு அவங்களுடைய டெக்னாலஜியை நம்மளுடைய மல்டி லேயர் டிஃபென்ஸ் மெக்கானிசம் உருவாக்குறதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஏதோ ஜோக் இல்லை, மை டிஃபரன்ஸ் இட்ஸ் எ சீரியஸ் ஒன். எந்த அளவுக்கு இந்தியா மற்றும் இஸ்ரேலின் புரிந்துணர்வு ரூட்டடாக இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு செய்தியானது நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கு. ஆனால் கதை இதோட முடியல. நம்மளுடைய ப்ராஜெக்ட் சுதர்சன சக்ரா அப்படிங்கிறது இட் ஆக்ட் ஆஸ் எ ஸ்வாட் அண்ட் ஷீல்ட். வெறும் டிஃபென்சிவ் மெக்கானிசமுக்காக உள்ளே வரும் த்ரெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக மட்டும் நம்ம உருவாக்கலை. தேவைனா நம்மளால் இதை கொண்டு ப்ரீ எம்டி ஸ்ட்ரைக் போன நம்ம எதிரிகள் மீது நடத்த முடியும். அது மாதிரி தான் நம்மளுடைய சுதர்சன சக்கராவை டிசைன் அண்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம். இட் வில் ஆக்ட் ஆஸ் எ ஸ்வாட் அண்ட் ஷீல்ட், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி இன்னைக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்தியாவின் ப்ராஜெக்ட் சுதர்சன சக்ரா, அதில் எப்படி இஸ்ரேல் உள்ளே வராங்க, இஸ்ரேலின் பங்கு எவ்வளோ முக்கியமானது, அண்ட் இந்தியாவின் சுதர்சன சக்கரா எப்படியாப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்துமா, உங்கள் நண்பர்கள் 4 பேருக்கு பகிருங்க. இது மாதிரி பார்ப்பா இந்தியா எப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதன் மூலயமா. இன்னும் நம்ம சேனல் என்ன ஏது அப்படின்னு தெரியலன்னா ஆயுதம் அறிவம் அப்படின்னு யூடியூப்பில் டைப் பண்ணிங்க, நம்ம யார் அப்படிங்கிற ஃபுல் ப்ரொஃபைல் உங்களுக்கு யூடியூப்பில் வரும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு பிடிக்க வரும், பிடித்திருந்தால் மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் இட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவம் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.